ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரசப்பொடி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். மிளகு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது காஷ்மீரி சில்லி சொல்லுவாங்க. இதுக்கு இது கொஞ்சம் ரிங்கிள்ஸாக இருக்கும், சுருக்க சுருக்கமாக. இது ஒரு 6 மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த வர மிளகா ஒரு 6 எடுத்துக்கோங்க. மஞ்சள் ஒரு டீஸ்பூனு, பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வறுக்கலாம் வாங்க. காய் காஞ்சதுமே ஜீரகத்தை போட்டுக்கலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க சிம்மில் வச்சு. நீங்கள் இந்த ரசப்பொடி பவுடர் பண்ணி வச்சுக்கினாக்கா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரசம் செய்யணும்னா ஈஸியாக இருக்கும். வறுபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். இந்த வர மிளகாவும் கூடவே போட்டுக்கலாம். வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே மஞ்சள் போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரசம் செய்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபைன் பவுடர் ஆகிருக்குது. நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு அப்புறமா அரிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். Thank you friends.